channel of his lifestyle. ஒரு நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்ததில் சந்தோஷம். இன்றைக்கி வந்து சமோசா ஷீட் வீட்டிலேயே செஞ்சு எப்படி சமோசா செய்யறதுன்றது தான் அவங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் நீங்கள் என்ன சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சமோசா ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் மாவு, அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சாஃப்ட் டோ வரும் வரைக்கும் பிணைஞ்சு கொள்ள வேணும். இந்த மாதிரி நல்லா மாவை பிணைஞ்சு கொண்டதுக்கு பிறகு லிட் கவர் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் மாதிரி நான் ரெஸ்ட் பண்ண வைக்க வேணும். ஒரு 15 மினிட்ஸுக்கு மாதிரி போகிறோம் நாங்கள் வந்து திறந்து பார்த்தோம்னுச்சுன்னா மாவு இருந்ததை விட இன்னுமே சாஃப்டாக வீக்கும். இந்த மாவை இப்போ வந்து நாங்கள் சின்ன சின்னதாக பவுல்ஸ் பிடிச்சி வச்சுக்கொள்ள வேணும். ஒன் கப் மாவுக்கு வந்து ஒரு 6-7 மாதிரி மீடியம் சைஸில் பவுல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கொள்ளும் எங்களுக்கு. அடுத்ததை நான் செஞ்சு வச்சு இந்த பவுல்ஸ் ஒவ்வொன்றையாக எடுத்து மாவில் நல்லா பிரட்டி ரோலிங் பின்னால் நல்லா மெல்லிசாக வரும் வரைக்கும் தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்ததாக வந்து ஒரு கப்பில் ஆயிலையும் ஒரு கப்பில் மாவையும் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். அதோடு வந்து நாங்கள் தட்டி வச்சிருந்த ரொட்டி ஒவ்வொன்றுக்கும் மேலால் வந்து நாங்கள் எடுத்து வச்சிருந்த அந்த ஆயிலை வந்து ப்ரஷ்ஷாலேயோ இல்லாட்டி ஸ்பூன் வந்தாலேயும் இது வந்து அப்ளை பண்ணிக்கொள்ள வேணும். நான் வீடியோவில் காட்டின மாதிரி இப்போ ஒவ்வொரு ரொட்டிக்கு மேலால் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். அதோடு வந்து மாவு எடுத்து மாவை டஸ்ட் பண்ண வேணும். ஆயில் அப்ளை பண்ணி மாவு டஸ்ட் பண்ணினத்தோடு வந்து நாங்கள் இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி கொள்ள வேணும். அடுக்கி கொள்றேன்னுச்சுன்னா மாவும் ஆயிலும் டஸ்ட் பண்ணின அந்த பக்கம் ரெண்டும் ஒன்று சேர்கிறதுக்கு மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று மெதுவாக வைக்க வேணும். நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி வச்சுட்டு மேல் பக்கத்தில் வந்து திருப்பியும் ஆயில் அப்ளை பண்ணி திருப்பியும் மாவை டஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி அந்த மாதிரி திருப்பி திருப்பி செஞ்சு நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற ரொட்டி ஒவ்வொன்றா அடுக்கி கொள்ளணும்.
மாதிரி ரொட்டி எல்லாத்தையும் மண்டுக்கு மேலே உண்டு அடிக்கினதுக்கு அப்புறம் கைக்கு எடுத்து கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கொள்ள வேணும். திருப்பி இதுக்கு மேலே மாவை டஸ்ட் பண்ணி நல்லா மெல்லிசாக பெருசாக வர மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி பெருசாக தட்டின இந்த ரொட்டியை நல்லா சூடாவின பேன் ஒன்றில் போட்டு ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் சூடாக்கி எடுத்துக்கொள்ள வேணும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு 10-10 செகண்ட் வர மாதிரி வச்சு வச்சு நாங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கொள்ள வேணும். அந்த மாதிரி ரெண்டு பக்கத்தையும் திருப்பி திருப்பி போட்டுக்கொள்கிற நேரம் ஒரு ஸ்பூன் உண்டை வச்சோ இல்லாட்டி ஸ்பெஷுலா உண்டாலேயோ இல்லாட்டி வந்து கிச்சன் டவல் உண்டை வச்சோ அந்த ரொட்டிக்கு மேல் பகுதியை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அமைச்சுக்கொள்ள வேணும். அப்போ பொங்கி வந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் கலண்டு ஈஸியாக கலட்டி எடுத்துக்கொள்கிறதுக்கு மாதிரி வரும். இந்த மாதிரி அளவில் ரொட்டி வந்ததுக்கு பிறகு அதை எடுத்து சூட்டோடையே வந்து அதோட ஓரங்களை வந்து மெதுவாக சிசரொண்டு வச்சு கட் பண்ணிக்கொள்ள வேணும். அப்போ வந்து எங்களுக்கு லேயர்ஸாக பிரித்து எடுக்கிறது லேசி ஆகிக்கும், ஷீட் வந்து கிளியாமையும் வரும். வீடியோவில் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கிக்கும் எவ்வளோ ஈஸியாக அந்த லேயர்ஸை கலட்டி எடுக்கிறதுக்கு ஏழு மாதிரி வந்துச்சுண்டு. இப்போ வந்து ஃபுல்லாகவே அந்த ரொட்டியை வந்து அப்படியே ஃபுல்லாகவே வச்சு எங்களுக்கு லேயர்ஸாக கலட்டி எடுக்க மேலும், அப்படி இல்லாட்டி ரெண்டுக்காக கட் பண்ணி அப்படி கலட்டிக்கொள்ளே மேலும். இப்போ இந்த ஷீட்ஸையும் திருப்பியும் ரெண்டுக்காக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்ததாக அந்த ஷீட்ஸை ஒட்டிக்கொள்கிறதுக்காக மாவால் ஒரு பேஸ்ட் ஒன்று செஞ்சு கொண்டு கோன் வடிவத்தில் வாரத்துக்கு மாதிரி இந்த ஷீட்ஸை ஒண்டையாக மடித்து ஒட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கோன் வடிவத்தில் செஞ்சு கொண்டதுக்கு பிறகு எங்களுக்கு விருப்பமான ஃபில்லிங்கை போட்டு மேல் பகுதியையும் நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கொள்ளத்தான் இருக்குது. எல்லா சமோசாவையும் இப்படி செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு மற்றதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லாட்டி வந்து ஜிப்லாக் பேக் ஒன்லேயோ போட்டு எங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கொள்ளும். இப்படி செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டால் வந்து எங்களுக்கு நோன்பு காலங்களையும் ஈஸியாகிக்கும். அதோடு வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான டைமுக்கு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கொள்ளையும் ஏலும். இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சதை எப்படி ஃப்ரை பண்ணுறான்னு சொன்னால், நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு மொதல் மாதிரி ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சு அதில் கூல் கொஞ்சம் குறையும் வரை வெயிட் பண்ணிவிட்டு ஒயிலை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கொள்ள வேணும். ஒயில் நல்லாவே ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரதுக்கு மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். வீடியோவில் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கே விளங்கும் எப்படி கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்திருக்குதுன்னு சொல்லி. முடிஞ்சால் நீங்களும் மறுமுறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க.
வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுவாரேன். என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.